நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதை நான் நன்றி உணர்வோடு இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். நமது அரசு சிறந்ததொரு நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கிட நிர்வாக ரீதியில் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நமது நிர்வாக கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தவும் தேவைப்படும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் மக்கள் பயனடையவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கலப்பணியாற்றும் உங்களிடமிருந்து பெறுவதற்காகவும் தான் இதுபோன்ற மாநாடுகள் மிகவும் அவசியமாக அமைகிறது. எந்த ஒரு திட்டத்தையும் முதலமைச்சரின் திட்டமாக ஒரு கட்சி சார்ந்த திட்டமாக இருந்தாமல் அலுவலர்கள் அனைவரும் தங்கள் கனவு திட்டமாக மக்களுக்கான திட்டமாக நினைத்து அதை முழு ஈடுபாட்டோடு நிறைவேற்றினால்தான் அது மக்களுக்கு நன்மை பயக்கும். அப்போதுதான் அந்த திட்டத்தின் பயன் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும், உரிய முறையிலே மக்களுக்கு போய் சேரும். அதனால்தான் திட்டங்களை அதிகாரிகளின் குழந்தைகள் என்பார்கள். அதிகாரிகள் நினைத்தால் அவை வளரும், அதிகாரிகள் புறக்கணித்தால் அது மெலியும். அதிகாரிகள் என்பவர்கள் தனி மனிதர்களாக இருக்க முடியாது, செயல்படவும் முடியாது. அவர்கள் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து செயல்பட வேண்டும். அத்தகைய காலம்தான் பொற்காலமாக அமையும், அதுவே தலைசிறந்த ஆட்சியாகவும் அமையும். மாவட்ட ஆட்சியர்களின் மிக முக்கியமான பங்களிப்பு என்பது அவர் எவ்வாறு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து நிர்வாகத்தை கொண்டு செல்கிறார் என்பதில் தான் உள்ளது. நீங்கள்தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைவர். உங்களால் தான் மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்க இயலும். அதனை நீங்கள் திறம்பட செய்து அரசு திட்டங்களின் மூலம் மக்கள் முழு பயனையும் பெற செய்ய வேண்டும். திட்டங்களை வகுக்கவும் அவற்றை நிறைவேற்ற உரிய வழிமுறைகளை சொல்லவும் துறைசாரா வல்லுநர் குழுக்களும் அவ்வப்போது அமைக்கப்பட்டு ஆலோசனைகள் பெறப்பட்டு வருகின்றன. அதேபோல் மாநில கொள்கை வளர்ச்சி குழுமம் பல்வேறு ஆலோசனைகள் மூலமாக அரசை வழிநடத்திட உதவி வருகிறது. அந்த வகையில் நமது அரசின் முன்னோடி திட்டங்களில் ஏழை எளிய மக்களிடையே குறிப்பாக மகளிரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். சிறப்பு வாய்ந்த இந்த திட்டம் கடந்த மாதம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஏறக்குறைய 1,63,00,000 மகளிருக்கு எந்தவித சிரமமின்றி சீரிய முறையில் விண்ணப்பங்களை வழங்கி பின்னர் பூர்த்தி செய்த படிவங்களை திரும்ப பெற்றதே மாபெரும் சாதனையாகும். அது மட்டுமல்ல, பெறப்பட்ட அந்த விண்ணப்பங்களை குறைந்த காலத்திற்குள் ஏற்கனவே உள்ள தரவுகளுடன் கணினி தொழில்நுட்ப உதவியுடன் பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதன் மூலம் தகுதியுள்ள சுமார் 1,06,00,000 மகளிர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய வங்கி கணக்கில் உரிமைத்தொகை ₹1,000 வரவு வைத்தது அதைவிட மிகப்பெரிய சாதனையாகும். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உரிய பயனாளிகளை வெளிப்படையான தரவு சார்ந்த மேலாண்மை மூலம் தேர்ந்தெடுத்த முறையை இந்திய வரலாற்றில் ஒரு முன்மாதிரியான முன்னெடுப்பாக விளங்கும். நமது மாநிலத்தின் நிர்வாக திறமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் மற்றும் ஒரு சான்றாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட முறை. மகளிர் உரிமைத்தொகை பெற்ற மகளிரின் முகங்களிலே நீங்கள் கண்ட மலர்ச்சி நிச்சயம் உங்களின் உழைப்பின் வெகுமதி. இத்திட்டம் குறிப்பிட்ட நாளில் வெற்றிகரமாக துவங்கிட சிறப்பான பங்களிப்பை வழங்கிய மாவட்ட ஆட்சியாளர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இத்திட்டத்தில் விடுபட்டவர்கள் தற்போது விண்ணப்பித்து அதற்குரிய விண்ணப்பத்தை அளித்து வருகிறார்கள். அவற்றையெல்லாம் முறையாக விரைவாக பெற்று ஆய்வு செய்து அவற்றின் மீது விதிகளின்படி தீர்வு காண வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுநாள் வரை பல சிறப்பான முன்னோடி திட்டங்களை தொடங்கி செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக இந்தியாவுக்கு முன்னோடி திட்டங்களாக மகளிருக்கான விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, புதுமைப்பெண், நான் முதல்வன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞரின் ஒருங்கிணைந்த அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய்,
போன்ற திட்டங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் குறிப்பாக மாணவர்களின் காலை உணவு திட்டத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டவர் இந்த திட்டத்தில் உங்களது தனிப்பட்ட பங்களிப்பை பாராட்ட விரும்புகிறேன். இத்திட்டம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட நீங்கள் இதில் தொடர்ந்து தனி கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற நமது அரசின் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செம்மையாக விரைந்து செயல்படுத்தி வரும் உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சில திட்டங்களில் அவ்வப்போது காணப்படும் சுணக்கத்தையும் நான் அடிக்கடி ஆய்வுக் கூட்டங்களின் வாயிலாக உங்களுக்கு சுட்டி காட்டியும் இருக்கிறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் மனதிலே நிலைநிறுத்தி குறிப்பிட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கால நிர்ணயம் என்ன என்பதை அறிந்து அந்த காலத்திற்குள் அவற்றை முடித்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநிலத்தில் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக பல கொள்கைகளை வெளியிட்டு அந்நிய முதலீட்டாளர்களை நமது மாநிலத்திற்கு ஈர்த்து அதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை பெருக்கிட அரசு அரும்பாடுபட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய திட்டங்களின் மூலம் கல்வி, சமூகம், பொருளாதாரம் என்ற அனைத்து தளங்களிலும் நம்முடைய மாநிலம் தற்போது சரியான பாதையில் நடைபெற்று வருகிறது. நான் முன்னர் குறிப்பிட்ட திட்டங்களை மட்டுமல்ல, இந்த அரசின் மற்ற திட்டங்களின் பலன்களில் உரியவர்களை முழுமையாக சென்றடைய வேண்டுமானால் மாநில நிர்வாகம் மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகமும் தொய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். ஏழை எளிய மக்களிடம் நேரடி தொடர்பில் நீங்கள் இருக்க வேண்டும். திட்ட ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் அதன் பலன் எந்த அளவு மக்களை சென்றடைந்துள்ளது, அதில் அவர்கள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன என்றெல்லாம் நீங்கள் நேரடியாக அறிந்து அவற்றை நீக்கிட வேண்டும். பல மாவட்டங்களில் நிலம் தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக நிலத்தை அளந்து காட்டுதல், பொது நிலத்தை பயன்படுத்துதல், கோயில் நிலங்கள் போன்ற பல விஷயங்களில் அளவுத்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மாதந்தோறும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கென மட்டுமே ஆய்வுக் கூட்டம் நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி அரசு மருத்துவமனைகளை ஆய்வு செய்யுங்கள். அங்கு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளின் தரம் குறித்து கேட்டறியுங்கள். அதேபோல் மருத்துவர்களுக்கும் சில தேவைகள் இருக்கலாம், அவற்றை அறிந்து தீர்வு காணுங்கள். கல்வியும் மருத்துவமும் இந்த அரசின் இரு முக்கியமான முன்னுரிமை பிரிவுகள் என்பதை உணர்ந்து பணியாற்றுங்கள். அடுத்தபடியாக பல்வேறு அரசு திட்டங்கள் தொடர்பாக வழங்கப்படும் சுற்றறிக்கைகளின் முழு விவரங்கள் சில சமயங்களில் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களையும் சென்றடைவதில்லை என்று கேள்விப்பட்டேன். அரசு திட்டங்களின் விவரங்களை முழுமையாக அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் நடைமுறையில் காணும் சிக்கல்கள் குறித்தும் அறிந்து கொள்ள அவ்வப்போது கிராம நிர்வாக அலுவலர்கள் அளவில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதும் நல்ல பலனை அளிக்கும் என கருதுகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு நலம் தரும் திட்டங்களில் எந்த தொய்வும் தாமதமும் இன்றி பணியாற்றுங்கள் என்பதுதான் எனது அன்பு கட்டளை. அதனை நீங்கள் மனதிலே கல்வெட்டாக செதுக்கி வைத்து கொண்டு செயல்பட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது வளர்ச்சியை தரும், மகிழ்ச்சியை தரும். அரசு செயல்படுத்தும் சில திட்டங்களில் சிறு சிறு குறைகள் ஊடகங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சில சமயங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக மகளிருக்கான விடியல் பயணத்தில் பேருந்துகளின் எண்ணிக்கை மற்றும் தரம், மருத்துவ சேவைகளின் தரம், சாலை கட்டமைப்பு வசதிகளில் கழிவுநீர் கட்டமைப்புகளில் அரசிடமிருந்து பெற வேண்டிய அனுமதிகள், சான்றுகள் என்று குறிப்பிட்ட சில சேவைகளில் மக்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். முதல்வரின் முகவரி துறையிலும் நாம் மாவட்டங்களில் மேற்கொள்ளும் பயணங்களிலும் தொடர்ந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். மேற்குறிப்பிட்ட அரசு சேவை குறைபாடுகள் எல்லாம் களையப்பட வேண்டுமென்றால் தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து கொண்டு ஆணைகள் பிறப்பித்தால் மட்டும் போதாது. அந்த ஆணைகளின் செயலாக்கத்திற்கு மாவட்ட நிர்வாகமும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். மாநில நிர்வாகம் எப்படி மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்துள்ளதோ அதுபோன்ற மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்பட அனைத்து வட்டங்களிலும் வட்டாரங்களிலும் உள்ள அலுவலர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்திடல் வேண்டும். இந்த நோக்கத்தில்தான் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் மூலம் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய திட்டங்களை பற்றியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றியும் நானே நேரடியாக ஆய்வு செய்து விவாதித்து வருகிறேன். ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன்.
அது பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை. இது ஒரு சமூக குற்றம். இந்த அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான எந்த வகையான வன்முறையும் சகித்து கொள்ளாது, கடும் நடவடிக்கை எடுக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இவ்வகை குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கிறார்கள். இதன் மீது எடுக்கப்படும் தொடர் நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்பதை நீங்கள் மாதம் ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும். இதற்கென ஒரு ஆய்வு நடைமுறையை உள்துறை செயலாளர் வடிவமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் காவல்துறை தலைவருக்கும் வழங்கி அடுத்த மாதம் முதலே செயல்படுத்திட கேட்டுக்கொள்கிறேன். அரசின் பல்வேறு திட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் பொதுவானதாக இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு அம்மாவட்டங்களுக்குரிய சமூக பொருளாதார சூழலின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டிய சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அத்தகைய பிரச்சனைகளை அதற்கான தீர்வுகளை விவாதிக்கின்ற களமாக இம்மாநாடு உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்தும் பொறுப்பில் உள்ள நீங்கள் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டும். வழக்கமான நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து காலதாமதத்தை தவிர்க்கும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். சமீபத்தில் அரசு தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும்போது அரசு அலுவலர்கள் தங்களை காண வரும் பொதுமக்களை உட்கார வைத்து அவர்கள் குறைகளை கேட்டறிய வேண்டும். அதிலேயே அவர்களுடைய பாதி குறை தீர்ந்த திருப்தி அவர்களுக்கு ஏற்படும் என்று நான் அப்பொழுது குறிப்பிட்டிருந்தேன். அதையே உங்களுக்கும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். இதனை நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சார்நிலை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்திட வேண்டும். மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்கள்தான் நமது எஜமானர்கள். அவர்களுக்கு சேவை ஆற்றிடத்தான் நாம் அனைவரும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிறோம். இதனை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களை பொதுமக்கள் குறைந்திருக்கும் நாள் தவிர மற்ற நாட்களில் சந்திக்க இயலாத நிலை உள்ளது என்று அறிகிறேன். இது சரியல்ல. தலைமையகத்தில் நீங்கள் இருக்கும் நாட்களில் பொதுமக்களை சந்திப்பதற்கு பார்வையாளர்கள் நேரம் என ஒதுக்கி அவர்களை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாலை விபத்துக்கள் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது நீங்களே களத்திற்கு செல்ல வேண்டும். மக்களை மீட்டு நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட்டு அரசின் முகமாக மக்களுக்கு உதவும் கரமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடங்குவதற்கு முன்னதாக உங்களது பணிகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவை அனைத்தையும் எவ்வளவு விரைவாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பேரும் மரியாதையும் கிடைக்கும். திட்டங்களின் சுணக்கமோ தவறோ ஏற்படுமானால் அதன் மீதான விமர்சனம் எங்கள் மீது தான் வரும். தேர்தல் என்பதால் மிக அதிகமாகவே வரும். உங்கள் கவனத்துக்கு வரும் புகாரை உடனடியாக களையுங்கள். அதை செய்தாலே விமர்சனங்கள் வராது. இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரெண்டு நாட்களாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் தெரிவித்த ஆலோசனைகளும் கருத்துக்களும் அரசின் கவனத்தில் கொள்ளப்படும் என்று தெரிவித்து கொண்டு நிறைவாக இந்த கூட்டத்தில் சில அறிவிப்புகளை தற்போது வெளியிட விரும்புகிறேன். முதலாவதாக, அரசு பள்ளி மாணவ விடுதியில் தங்கி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தற்போது மாணவர் ஒருவருக்கு மாதந்தோறும் உணவுக்காக வழங்கப்பட்டு வரும் தொகை ₹1000 to ₹1400 உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் அரசு கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிகளில் தங்கி பயிலுவோர் தற்போது மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் ₹1100 என்பது இனி ₹1500 உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலமாக 171,884 மாணவ மாணவியர் பயன்பெறுகிறார்கள். இதனால் அரசுக்கு 68,77,00,000 கூடுதல் செலவு ஏற்படும். இதனை கல்விக்காக செய்யும் ஒரு முதலீடு என்று கருதியே இந்த அரசு இதனை மேற்கொள்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக, காவல்துறை அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின்படி கள்ளச்சாராயத்தோடு ஈடுபட்டு மறுவாழ்வு பெறுவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை ₹30,000 to ₹50,000 வழங்கப்படும். மூன்றாவதாக, விசாரணை கைதிகளை நீதிமன்றங்களுக்கு அழைத்து வருவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளதால் அதனை களைய மாண்பமை உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையை பெற்று வீடியோ கான்ஃபரன்சிங் முறையினை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். நான்காவதாக,
ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவர் தங்கும் விடுதிகளை பழுது நீக்கும் செய்து சீரமைக்க சிறப்பு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும். 5வதாக பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு இணைப்பு சாலைகள் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்த தேவையான அனுமதிகளை வழங்க தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் ஒரு வழிகாட்டு குழு அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகளோடு சிறப்பாக பணியாற்றி வரும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட வன அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.